பார்க்க வர ஜாலி தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. என் பேர் தருண். நான் இப்போ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து விஷ்ணு. இப்போ வந்து அவளை தான் மீட் பண்ண பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாளும் நாங்கள் இன்ஸ்டாவில் தான் சேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 1 இயர் ஆச்சு, ஃபஸ்ட் டைம் அவளை பார்க்க போகிறேன். என்ன நடக்குமோ தெரியலை. இதுக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஓகேங்க, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ம், சரி ஓகே. நம்ம லவ் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு, பட் அதான் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குங்க. ம், சரி ஓகேங்க. ஏன், என்னாச்சு, எதுக்கு சேடாக இருக்கீங்க? எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. விளையாடாதீங்க, லேட்டாக வந்துன்னு பழி வாங்குறீங்களா? விளையாடலாம் இல்லை, சீரியஸாக தான் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் விளையாடுறீங்க. உண்மைதான், சீரியஸாக நம்பலைல்ல பாருங்க. உங்கள் வீட்டில் பேச வேண்டியதானே? என்ன பேச சொல்கிறீங்க, அதான் 1 வருஷம் டைம் கொடுத்துருந்தேன்ல. இதுக்கு தான் 1 வருஷம் கேட்டிருந்தீங்களா? ஐயோ, எனக்கே தெரியாமல் தான் நடந்திருக்கு. வரும்போதே எங்கள் அம்மாவே சொன்னாங்க. இப்போ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுருக்கேன்? நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் இல்லைங்க. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்கள் அம்மா பெருசாக என்ன சொல்லிட போகிறாங்க? சும்மா தெரியாமல் பேசாதீங்க. ஒரே காஸ்டாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அப்பாட்ட பேசுறேன்னு சொன்னாங்க. இல்லைனா இதோட மறந்துடுன்னு சொல்லிட்டாங்க. என்ன என்ன பேச சொல்கிறீங்க? செட் ஆகாது, பேசாமல் நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்போம். ரிஜிஸ்டர் மேரேஜ்னு சொல்கிறோம், உன்னை நம்பி நான் எப்படி வருது? உங்கள் பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குது? ஆஃப்டர் ஆல் ஒரு வீடாவது இருக்கா? நீ வாங்குற 10,000 வச்சு நான் உன்னை நம்பி வந்து நடுத்துற நிற்கவா? சும்மா கூப்பிட்டா பத்தாது. உங்கள் அம்மா என்னன்னா கேஸ்ட் பார்க்குது, நீ என்னன்னா காசு பார்க்குறனே. தேவையில்லாமல் எங்கள் அம்மா பற்றி பேசுகிறாலும் வச்சுக்காத. யார் தேவையில்லாமல் பேசுகிறா? நீயும் உன் ஃபேமிலியும் சேர்ந்து தான் என் லைஃபை இப்படி மாற்றிட்டீங்க. உன்னை லவ் பண்ணுற பாவத்துக்கு என்ன சொல்லு? சும்மா என் ஃபேமிலி இருக்கிற வேலை வச்சுக்காத. உன்னை பற்றி இப்போ என்ன சொல்கிறது? உன்னை பற்றி சொல்கிறத விட உன்னை பற்றி யோசிச்சது தான் நான் அதிகம். தெரியுமா, என் ஃபேமிலிகிட்ட கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாதுடி. நான் உன் கூட தான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நீ அம்மா அம்மான்னு சொல்கிற சரியா, ஆனால் என் அம்மா என்ன சொல்லி அனுப்பிவிட்டாங்கன்னு தெரியுமா? உங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மா கேஸ்ட்லாம் பார்க்காது. புரியுதா, வரப்போகிற மருமகா எப்படி இருக்க போகிறாங்க தான் பார்ப்பாங்க. உன்னை பற்றி எவ்வளவோ நான் பேசி வச்சுருந்தேன் சரியா. நான் வரும்போது கூட எங்கள் அம்மாட்ட என் மனைவி உன் மருமகளை கூட்டிகிட்டு வரேன் தான் சொல்லிட்டு வந்தேன். நான் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. என்ன அம்மா?